Present moment awareness on the time. ஆமா ஆமா. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பிரசன்ட் தான். இப்ப நீங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் நீங்க ஃபியூச்சரை இன்வைட் பண்ணிடுவீங்க. ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்ட்லயே இருக்க முடியாது, ஃபியூச்சர்லயே இருக்க முடியாது. நம்ம இருக்கிற இடமே பிரசன்ட் தான். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அப்பந்தான் நீங்க வந்து ஃபியூச்சரை வந்து இன்வைட் பண்ணிடுவீங்க. இருக்கிறது வந்து பிரசன்ட்ல இல்லை, என்னதான் பிரசன்ட்ல பண்றோம்னு சொல்லி நீங்க கொண்டவரணும்னு நினைக்கும் போது ஃபியூச்சரை இன்வைட் பண்ணிடுவீங்க. உண்மை பண்ண வேண்டியது அதாவது பிரசன்ட்ல தான் இருக்கு. அதெல்லாம் அந்த அவேர்னஸ் மைஸ் பண்றதுக்காக அட்டென்ஷன் அட்டென்டிவா இருக்கணும்ங்கிறத மைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிரிலிமினரி வொர்க். ஏதோ என்னெல்லாமோ பண்றதுக்கு இதை பண்றது மூலமா ஒரு மனசுல ஒரு சில ஒரு எனர்ஜி ஃபீல் கிரியேட் ஆகும். அது ஒரு நல்ல எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்காக அதெல்லாம் இதான். இந்த மாதிரி வந்துன்னா அவங்க எக்கோட்டாலையெல்லாம் ஒரு பெரிய ஒரு வினோன் நேமுக்கு வந்துருக்காரு. வந்தது பிறகு இப்போ அதை வந்து எக்கோட்டாலேயே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டாங்கன்னா அந்த இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம அது என்ன இருக்குதுன்னா நம்ம சீரக ஏதோ வேலை இருக்குங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ் கரெக்ட். பிகினர்ஸுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒன்றும் பண்ணலைன்னா அவங்களுக்கு இதில் இது முன்னேற்றமே இருக்காது. பிகினர்ஸுக்கு கரெக்டு. ஆனால் அவங்க வந்து பிகினர்ஸு வளர்ந்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பண்ணனா ஏதோ கிடைச்சிருந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அதே இடத்துல தான் அவங்க வச்சுட்டே இருக்கும். நீங்க யாருக்காவது ரிசர்வேஷன் ஆயிடுமா இல்ல ஆயிட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது வரவங்களுக்கு இப்படி வரவங்களுக்கு ஆகக்கூடியாது ஒரு வாட்டில் ஆயிடுமா அப்படின்னு ஆயிட்டா அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து சில ஸ்கில் வச்சு நீங்க சொல்லுவீங்க, சிலவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் வச்சு அப்படிலாம் தெரியாது. அது நமக்கு அந்த ஸ்கில்ல வளர்த்து அக்கௌண்ட்லாம் நமக்கு அப்படி ப்ரிடிக்ஷன் பண்றதானது. ப்ரிடிக்ட் பண்றது வந்து அதுக்கு தனியான ஆற்றல் இருக்கு. நீங்க அந்த கலையை வளர்த்துட்டீங்கன்னா அதை நம்ம நீங்க பண்ணலாம். கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் உட்காந்து இருக்கணும் பிறகு டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்க தான் உட்காந்து இருக்கோம். அது நீங்க வந்து தெரியணுங்கிற ஆர்வத்தோட கேட்கறீங்களாங்கிறது பொறுத்து. ஆர்வத்தோட கேட்டீங்கன்னா பயன்படும். சும்மா நேரப்போக்குக்காக கேட்டாங்கன்னா உங்களுக்கு மைண்ட் எனக்கு மைண்ட் இருக்காது. நம்ம வந்து சப்ஜெக்ட்ல இருக்கோமே இருக்கோம். நேரப்போக்குக்கு இது பண்ணும்போது அது அவுட் ஆஃப் வேல போற மாதிரி இல்ல. அதாவது உண்மையிலேயே அவங்க வந்து புரியணுங்கிற இன்டென்ஷனோட அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு தோன்றதை தானே கேட்க முடியும். அவங்க இன்டென்ஷன் வந்து புரியணுங்கிற நோக்கம் இருக்கா, சும்மா விளையாட்டு நேரம் போக்குக்காக கேட்கணுமாங்கிறது தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறது. இதுவே தெரியணுங்கிற இன்டென்ஷன்ல கேட்டோம்னா நம்ம எப்படி கேட்டாலுமே மோசமான கேள்வி கேட்டாலும் கூட நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு வந்து நீங்க லிபரேஷன் ஆயிட்டீங்க உங்களுக்கு பேசல அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்ணி போன்ற ஒரு பங்கு இருக்கலாம். எனக்கு வந்து நாலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ற ஆள் வந்து நீங்க ஆனாங்க. So far, I never had the intention to meet anybody. He did not come to me. He never came to me. So far, the point given by Ramana and J.K. was different. You have worked yourself, you have tried. Nobody came. So, by chance, now I have come to this place. That's why I feel somewhat different to ask such questions. Because I feel that you will be able to answer the right way. This is what I think. Which I can take it. மேட்டர் வந்து எல்லாமே இன்டெலக்சுவல் மேட்டர். அது இன்டெலக்சுவல் மேட்டர் வந்து கான்சியஸ் மேட்டரை மாத்திட்டேன். இங்கே ஒரு கொஞ்ச நாள் கான்சியஸா வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன நம்ம உணர்ந்து நான் ஆன்மானி புரிஞ்சுக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கான்சியஸா ஒரு விஷயமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்டெலக்சுவலா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இன்டெலக்சுவல் ஒரு வேலையும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறது தான் பயன்படுத்தி இப்போ நீங்க ரெண்டு ரெண்டையும் நாலுன்னா அதே கான்செப்ட் டெவலப் பண்ணி சரி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மாம்பழத்தையும் ரெண்டு மாம்பழத்தையும் கொடுத்தா நாலு மாம்பழம் தான், ரெண்டு ஆடையும் ரெண்டு ஆடையும் கொடுத்தா நாலு ஆடு தான். நீங்க அந்த கான்செப்ட்லயே போயிட்டு இருக்கீங்க.
திடீர்னு ஒரு மேலான டிஸ்போசல் வராதுன்னு வந்து அவருக்கு வரையிலும் நீங்க ரெண்டே ரெண்டையும் கொடுத்தா நாலுன்னு சொல்லலாம், மைனஸ் ரெண்டையும் பிளஸ் ரெண்டையும் கொடுக்கல நாலு வருதான் சொல்லுங்க, ஜீரோ தான் வரும் சொல்றாரு. நீ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பிறகு அதுக்கப்புறம் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க என்னன்னா உங்க அண்டலக்சு இன்டலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நீங்களே வந்து அதை மாத்திடக்கூடாது. அதான் இட்டு சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். தேவைக்கு பயன் பயனுடையதா இருக்கும். அட்வான்ஸ் சின்ன மேட்டர் தான், ஆனா அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. தப்பு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பிறகு அதை பழையபடி நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுதான் இப்ப தெரிய வேண்டியது தெரிஞ்சாச்சுன்னா அதை நீங்க மறந்துடலாம். நீங்க எப்பவுமே ரெண்டு ரெண்டு நாலு சொல்லி நினைச்சிட்டே வேண்டிய அவசியம். I am understanding is the main thing. If you understand, you are able to read any books, you can come to understanding. So understanding is the main thing, but many people expressed in many ways. There is, in some reason or other, they disturb the understanding. So, my answer to know this is,